மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அமைச்சரே? சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு இன்னும் என் கல்யாணமாகவில்லை என்று பேசுகிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்கள் இளையவராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூலோகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னேன். அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழவியாகி விடுவேன். வருக இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில்தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன்தான், கொஞ்சம் மூத்த பொன். பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். இன்று நம் எதிரிகள் உள்ளேயே இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழியையும் விட்டுவிட்டு இன்னொருவருக்கு முடிசூட்ட சதி நடக்கிறது. அந்த வானர் குல வீரன் கூட அப்படித்தான் சொன்னான். யார் சதி செய்கிறார்கள், யாருக்கு பட்டம் கட்ட நினைக்கிறார்கள்? உங்கள் மூத்த தந்தையின் மகன் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட வேண்டுமா? பழுவேட்டரையர் தலைமையில் சிற்றரசர்கள் எல்லாம் கடம்பூர் மாளிகையில் ஒன்றாக கூடி முடிவு செய்திருக்கிறார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. பழுவேட்டரையர் தாத்தா என்னை தோளில் தூக்கி வளர்த்தவர். அந்த பழுவேட்டரையர் இன்றில்லை. நம் நாட்டு சிற்றரசர்கள் எல்லாம் ரகசியமாக தஞ்சைக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? பழுவேட்டரையரின் அரண்மனையில் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. நாம் இங்கு இப்படி சந்திப்பதை யாராவது பார்த்தால்? சின்ன பழுவேட்டரையரே, உங்கள் மருமகன் மதுராந்தகர் அரசராக வேண்டாமா? கோட்டை தளபதி முன்னிலையில் தானே கூடியிருக்கிறோம். ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு திரும்ப சொல்லி குந்தவை ஓலை அனுப்பியிருக்கிறாள். அவனுடன் பெரும் படையும் வந்து சேரும். அதற்குள் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் சென்று சுந்தர சோழரிடம் சொல்வோம், உடனே மதுராந்தகருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று. அருண்மொழியும் ஆதித்த கரிகாலனும் சொந்த தந்தை மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்று நாடெங்கும் மக்களிடையே கொளுத்தி விடுவோம். அக்கா, நாம் நந்தினி தேவியை காணப்போகிறோமா? இல்லை, சதி செய்யும் சிற்றரசர்களை. அவர்களை எல்லாம் சிறை செய்யவா? அவர்கள் குளத்தில் கல்லெறிய. எப்படி? உன்னை வைத்துதான். இன்றோ நாளையோ மதுராந்தகன் அரசனாக வேண்டும். ஆதித்த கரிகாலன் வருவதற்கு முன் கதை முடித்தாக வேண்டும். நாளையே அரசர்களிடம் பேசுவோம். சித்தரசர்கள் சேர்ந்திருந்த முடிவு என்று அரசர்களிடம் சொல்வோம். இளவரசர்கள் தஞ்சைக்கு வந்து கொண்டு சேர்ந்தார்கள். என்ன பதட்டம்? இளவரசி குந்தவை தேவி வருகிறார். குந்தவை இங்கே வந்திருக்கிறாள். இங்கே இளவரசியா? அமருங்கள், அமருங்கள். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? சோழ நாட்டில் சிற்றரசர்கள் நிதியமைச்சரை சந்திக்க கூடாதா என்ன?
உள்ளே வரலாமா? இங்கு நின்று கொண்டே வணங்கவா. இளைய பிராட்டி, அறிவிப்பில்லாமல் வந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். வாருங்கள். வணங்குகிறேன் தாத்தா. பெரியவரையும் சின்னவரையும் சேர்ந்து பார்க்க வாய்ப்பதே இல்லை. சிற்றரசர்களையும் வணங்குகிறேன். இந்த வழியாக சென்றேன். நீங்கள் இங்கிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வணங்கிவிட்டு போகலாம் என்று வந்தேன். நாங்கள் இளவரசி பார்க்க அரண்மனைக்கு வருவதாக தான் இருந்தோம். அதற்கு முன் வரிகளை பற்றி நிதியமைச்சரிடம் பேசலாம் என்று அமர்ந்தோம். அதைத்தான் நானும் பேச வந்தேன். நாம் சில வரிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனப்படி? இளவரசர்கள் ஆதித்த கரிகாலருக்கும் அருண்மொழிக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது அல்லவா? இளவரசர்களுக்கு திருமணமா? ஆம், அவர்களுக்கும் வயதாகிறதே. மணப்பெண்கள்? மணப்பெண்களுக்கு நாம் வேறெங்கு போக வேண்டும்? உங்கள் அனைவருக்குமே மகள்கள் இருக்கிறார்களே. கடம்பூராருக்கு மணிமேகலை என்ற மகள் இருக்கிறாள். சிறிய வேளார் மகள் இதோ இந்த வானத்தை வேறு வெளியே நிற்கிறாள். வணங்க முடியாரே, உங்கள் மகள் பெயர் மாதவி அல்லவா? ஆம் தேவி. என் பெயர் திருமகள். என் மகள் பெயர் தாமரை. நம் நாட்டில் வீர பெண்களுக்கு ஏது குறை? எந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறதோ அதை பார்ப்போம். அது முறைதானே தாத்தா?